பாரத தேசம் முழுவதும் ஆசாதிக்கா அம்ருத் மகா உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்திய சுதந்திர 75வது ஆண்டு பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். வருகிற அதாவது நாளை முதல் 15ஆம் தேதி முதல் வரை அனைத்து வீடுகளிலுமே, ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கூட, அனைத்து வீடுகளிலுமே நம்முடைய மூவர்ண தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள். அதன்படியாக இன்றைக்கு கடந்த ஒரு வாரம் முழுவதுமே இந்தியா முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களினுடைய இல்லங்கள், அவர்களுடைய மணிமண்டபங்களுக்கு செல்வது, அதே போல் டெல்லி செங்கோட்டையிலிருந்து பாராளுமன்றம் வரலும் மத்திய அமைச்சர்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பைக் பேரணி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் தொடர்ந்து இங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு மக்களிடத்தில் தேசிய கொடி ஏற்றுவதனுடைய அந்த எதற்காக ஏற்ற வேண்டும், நாம் எதற்காக நம்மளுடைய தேசிய தலைவர்களை போற்ற வேண்டும் என்பதற்கான விளக்க கூட்டங்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் பாரதியார் அவர்களினுடைய இல்லத்திற்கு சென்று பாரதியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு பாரதியார் இருந்த அவர்கள் அந்த சுதந்திரத்திற்காக வாரிசுகளை கௌரவித்து விட்டு அந்த பகுதியில் நம்மளுடைய தேசிய கொடியையும் விநியோகித்து விட்டு ஆசாதிக்கு இந்த ஹர்கர் திரங்கா என்று சொல்லக்கூடிய தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியின் பற்றிய மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களையும் நடத்தியிருக்கின்றோம். நாம் அனைவரும் வருகிற நாளை முதல் 15ஆம் தேதி வரலும் அனைத்து வீடுகளிலுமே நாம் தேசிய கொடியை ஏற்றி நம்மளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை போற்றும் விதமாகவும் நம்மளுடைய தேசிய கொடியை போற்றும் விதமாகவும் கொடிக்காத்த குமரன் எப்படி தன்னுடைய இன்னுயிரை இறக்கும் போது கூட, இறக்கும் தருவாயிலும் கூட வெள்ளையர்கள் தாக்கும் பொழுது அவர் இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய தேசிய கொடியை கீழே விழாமல் பாதுகாத்த அந்த தேசிய கொடியை நாம் அனைவரும் நம்மளுடைய வீடுகளில் ஏற்றி நம்மளுடைய நாம் பெற்ற சுதந்திரம் 75 ஆண்டுகள் அந்த 75வது ஆண்டை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இதுபோல் பல்வேறு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் இந்தியா முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தூர்தர்ஷன் ஒரு சிறப்பு ஒரு முன்னோட்டமாக சுராஜ் என்று சொல்லக்கூடிய 75 சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை 75 எபிசோட் ஒவ்வொருத்தவருடைய நம்மளுடைய தமிழகத்தில் வீரபாண்டி கட்டபொம்மனும் நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்களும் இன்னும் சில தலைவர்களும் நாம் அந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்கிறோம். 75 தலைவர்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை பற்றின அந்த டாக்குமெண்ட் வீடியோவானது 75 எபிசோடாக 15ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அதை தொடங்கியும் வைத்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த வருடம் முழுவதுமே நாம் ஆசாதிக்கு அம்ருத் மகா உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த 75வது சுதந்திர இந்தியாவை போற்றும் விதமாக நாம் அனைவரும் வருங்கால இளைஞர்கள் மத்தியில் நம்மளுடைய சுதந்திரத்தை பற்றியும் நம்மளுடைய தேசிய கொடியினுடைய மகிமை வருங்கால சந்ததியர்கள் தெரிவதிலும் அதே போல் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களை போற்றும் விதமாகவும் இந்த வீடுதோறும் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியானது அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று சகோதரர்கள் சகோதரிகள் மாணவர்கள் இன்று குழந்தைகள் முதற்கொண்டு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக ஊர் சென்றுவதை நாம் என்ன பார்க்க முடிகிறது. இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசபக்தி ஒரு வழக்கம் தேசபக்தி இன்றைக்கு மக்கள் மத்தியில் வரும் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தில் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் அக்னிபாத் திட்டத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்கள் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் அவர்கள் என்பதற்காக அக்னிபாத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு அக்னிபாத் திட்டத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வரலாறு காணாத வரவேற்பு வந்திருக்கிறது. பல லட்சம் இளைஞர்கள் தானாக முன்வந்து அது விமானப்படை கப்பல் படை இராணுவத்திற்கு அவர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இளைஞர்கள் இந்த 75வது ஆண்டு
நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கணும். நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கனவு வருகிற 100வது ஆண்டு 2047 இந்த தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக, இந்த தேசம் அனைத்து சகோதரர்களுக்கு கிடைத்த தேசமாகவும், இந்த தேசம் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு தேசமாகவும், உலக நாடுகளுக்கு வழிகாட்டிய தேசமாகவும் அந்த 100வது அமிர்த்கால் அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த 100வது வருடத்தை நோக்கி, இந்த 100வது வருடத்தில் இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும், இந்த 25 ஆண்டுகள் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இப்பொழுதிருந்தே நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு, வருகிற 4 முதல் 15ஆம் தேதி வரும் அனைவரும் அனைத்து வீடுகளிலுமே நாம் தேசிய கொடியை ஏற்றுவோம் என வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி விசிட் எங்களுடைய எம்எல்ஏ அவர்களை சந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதே போல் ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 75வது ஆண்டு அன்சங் ஹீரோக்கள், பல அன்சங் ஹீரோக்கள் இருக்கிறார்கள். அதில் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக முக்கியமாக முதல் சுதந்திர போரில் பங்கு பெற்ற ஒண்டி வீரன் அவர்களினுடைய நினைவு தினமானது வருகிற 20ஆம் தேதி வருகிறது. அந்த 20ஆம் தேதி அவருடைய நினைவிடத்தில் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்த 75வது சுதந்திர பெருவிழாவில் ஒண்டி வீரன் அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால் தலை விடுவதற்கான தபால் தலை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தபால் தலை வெளியீடானது வருகிற 20ஆம் தேதி நம்மளுடைய திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது என்பதும் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம். தமிழக அரசு போதை தடுப்பு தொடர்பாக இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? போதை தடுப்பானது மிக தீவிரமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இது இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த போதை பழக்கமானது அதிகமாகிக் கொண்டிருப்பது வருத்தம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதை இரும்புக்கரம் கொண்டு நாம் ஒடுக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய. இல்லை, இப்போ ஆந்திரா கர்நாடகா வெளி மாநிலத்திலிருந்து அதிகமான கஞ்சா வருவதாக டிஜிபி ஒரு புகார் தெரிவித்தார். இங்க பாருங்க, எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் கூட நம்ம சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நம்மளுடைய அந்த கஞ்சாவானது அல்லது எந்த விதமான போதைப் பொருளாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய. பொதுமக்கள் மத்தியில் இப்ப டாஸ்மாக வந்து திறந்து வச்சு மறு போதை தடுப்பு வந்து சரியான சொல்ற கேள்வி சமூக வளர்த்து டாஸ்மாக மூடணும் அப்படின்றது எல்லா அனைவருடைய விருப்பம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் படிப்படியாக டாஸ்மாக்கை குறைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். ஆனால் அது என்னாச்சுன்னு தெரியல. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை எல்லாத்தையும் சுலபமாக மறந்து விட்டார்கள் என்பது தான் என்னுடைய இது. உதாரணத்துக்காக ஒரு சின்ன இது, நான் ஏன்னா எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லுவது, நம்மளுடைய தாய்மார்களுக்கு நம்மளுடைய சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள், தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள். அந்த 1000 ரூபாய் அதை பற்றி கேள்வியே இல்லை, யாரும் அதை பற்றி பேசுவாரும் இல்லை, கேட்பவார்கள் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களும் கேட்பார் இல்லை. அந்த 1000 ரூபாய் என்னாச்சு என்பது அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல் கல்வி கடனாகட்டும், சுய உதவிக்குழுவினுடைய கல்வி கடனாகட்டும், நகை கடனாகட்டும், இது மாதிரி சொன்னதெல்லாம் ஒன்று கூட செய்யலை. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னார்களோ அதை செய்வதற்கு முன் வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தேசிய கொடி ஏற்றது வந்து சில எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யறாங்க. கார்பரேட் போன்று மத்திய அரசு செயல்படுது, தேசிய கொடி ஏற்றதுக்கு நிர்பந்தம் வீடுகள் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் கூட சொல்றாரு. அது எப்படி? தேசபக்தி உள்ளவர்கள் அனைவரும் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் இன்ற இளைய சமுதாயத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். 75வது சுதந்திர இந்தியாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அனைவரும் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை போற்றும் விதமாக, சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்த தலைவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக நாம் அனைவரும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் உங்களை கூட கூட்டணி வைக்கிறது பல்வேறு கட்சிகள் தயாராக இருக்கிறது. நீங்கள் கூட ஒரு தலைவர் டிடிவி தினகரன், நாங்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு அழைத்தால் நாங்கள்
கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அல்ல, தேர்தல் நேரத்தில் ஆல் இந்தியா தலைமை சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அதை பத்தி பேசுவோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் அதே கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் பாஜக தலைமையை தந்தக்குமா அதிமுக தலைமையை? இப்பதானங்க சொன்னேன், அகில இந்திய தலைமை, அகில இந்திய தலைமை இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க தேர்தல் சமயத்தில். அவங்க முடிவு பண்ணுவாங்க. தேசிய குடி வந்து மூக்கு படம் வைக்கணும்னு பிரதமர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. பல மாநிலங்களோட நடிகர் நடிகைகள் எல்லாம் அந்த புகைப்படங்கள் வச்சிருந்தாங்க. தமிழகத்துல ரஜினிகாந்த் தவிர்த்து மற்ற எந்த நடிகர்களும் வச்ச மாதிரி தெரியும். எப்படி பாக்குறீங்க? அனைவரும் வைக்க வேண்டும் என்பது அனைவரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூத்த நடிகரும் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கது.